கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாளிலும் 2 கொரிந்தியர் 9:8 மையமாக வைத்து நாம் தியானிக்கப் போகிறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியலினாலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியில் இருக்கக்கூடிய சபை அங்கத்தினர்களுக்கு அவர் உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாக, அதாவது இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லா விதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக, அவர்கள் சம்பூரணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். ஸோ அதே நேரத்தில் அவர்கள் சகலவித நற்கிரியைகளிலும், அதாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாகவும், நற்கிரியைகளை செய்கிற காரியங்களிலே அவர்கள் இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். ஸோ அதே நேரத்தில் தேவன் அவர் அப்படியாக உங்களை சகலவித கிருபையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக செய்வார். சபி சொன்னாக்கா, இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய கிருபையானது நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய குறைவான காரியங்களிலே தேவனுடைய கிருபை நம்மளை பெருக செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள், ஸோ பலவிதமான பொருளாதார ரீதியிலும் சரி, ஸோ அதே நேரத்தில் நம்முடைய சரீர ரீதியிலும், ஸோ நமக்கு சில வியாதிகள், சில போராட்டங்கள் இதெல்லாம் வரும்பொழுது கூட தேவன் நம்மளை அவருடைய கிருபையின் நிமித்தமாக நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஸோ தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஸோ இங்கே நம்ம தேவனுக்கு அவர் கொடுக்கிற காரியத்தை குறித்து அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அவர் உற்சாகப்படுத்துகிறார். ஸோ அதாவது தேவனுக்கு நாம் முழு இருதயத்தோடும் முழு வாஞ்சையோடும் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து நம்மளை நன்மைகளினாலே அவர் நம்மளை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய பொருளாதார காரியத்திலும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு, இன்னும் நாம் பெருகுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய அவருடைய கிருபையை தந்து நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். ஸோ ஆகவே இன்னைக்கு இதை இந்த நாளிலும் தியானிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலும், ஸோ நாம் அப்படியாக தேவனுக்கு முழு இருதயத்தோடும் முழு உற்சாகத்தோடும் நாம் அப்படியாக தேவனுடைய காரியத்திலே வாஞ்சையாக நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும், நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை அதே நேரத்தில் சரீரப்பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, ஸோ இந்த காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது COVID-19 தாக்கத்தினாலே இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியிலே நாம் இன்றைக்கி நாம் சோர்ந்து போயிருக்கின்றோம். அநேகருக்கு வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலையிலே, ஸோ எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துவோம் என்று சொல்லி அநேக நேரத்தில் அநேக சோர்வுகள் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் நாம் கத்தரிடத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, கத்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கத்தர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்றாட தேவைகளை கத்தர் சந்தித்து நம்மளை ஆசீர்வாதமாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆகவே அப்படியாக நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, அவருடைய கிருபையிலே நாம் பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயாகவே இந்த செய்தியை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.